இந்த தீபாவளிக்கு டைகர் 3 அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. ஃபேன்ஸுகள்லாம் செம ட்ரீட், செம பிரம்மாண்டமாக இருக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், 2017 டைகர் சிந்தா ஹே அப்படின்னு ஒரு படம் வந்தது. சல்மான் கானும் கட்ரினா கைஃப் நடிச்சது. அந்த படத்தோட சக்சஸுக்கு தொடர்ந்து 2019 வார் வந்துச்சு. அதாவது எனக்கு பிடிச்ச கிருத்திக் ரோஷன், டைகர் ஸ்ராஃப், வாணி கபூர் மூணு பேர் சேர்ந்து நடிச்சாங்க. அதுவும் வேற லெவல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் பத்தான் வந்துச்சு. ஷாருக் கான், தீபிகா படுகோனி, ஜான் ஆப்ரஹாம், அப்புறம் எனக்கு பிடிச்ச அசுதோஷ் ராணா, இவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் வேற லெவல் படம். அதெல்லாம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த டைகர் 3 இதுவும் வந்து வேற லெவலில் பிரம்மாண்டமாக இருக்கு, சூப்பராக இருக்கு. இந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போவோம். அந்த படத்தோட கதை என்னன்னா, உங்களுக்கு தெரியும் அந்த படத்தில் டைகர் அப்படின்றது சல்மான் கான், அவர் வந்து இந்தியா ராய் ஏஜென்ட் உளவாளி. கட்ரினா வந்து பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டோட உளவாளி. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இவங்களுக்கு ஒரு 10 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்தே வேற லெவல். ராய் இதுக்கு சீஃபா வந்து ரேவதி வர்றாங்க. இந்த படம் என்னன்னா, அதாவது இந்தியாவோட ராவோட முன்னாள் உளவாளி ஒருத்தர் ஆப்கானிஸ்தான்ல இருக்கார். அதாவது அவர் வந்து பாகிஸ்தான் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி அதை தகவல் சேகரிக்க போனவர் இப்போ ஆப்கான்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவரை போய் காப்பாற்றணும் அப்படின்னு சல்மான் கான் அனுப்புறாங்க. அவரு போய் அவங்களை காப்பாத்திட்டு வரும்போது, சல்மான் கான் போய் அவரை காப்பாத்திட்டு வர்றாரு. வரும்போது அந்த இன்ஜுரி, அந்த மிஷின் இது பண்ணும்போது அந்த இன்ஜுரி ஆயிருக்கும்ல, அதனால அவர் இறந்துடுறாரு. அவர் இறக்கும்போது ஒரு தகவலை சொல்லிட்டு செத்து போறாரு. என்ன அப்படின்னா, உன்னோட ஒய்ஃப் டபுள் ஏஜென்ட், அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு செத்து போயிடுறாரு. இப்போ சல்மான் கான் ஷாக்ல இருக்காரு. வந்து தன்னோட ஒய்ஃபையே வந்து இப்போ உளவு பார்க்க வேண்டிய சூழல், உளவு பார்க்குறாரு. இதுல இன்னொரு இது வருது என்னன்னா, ஆக்சுவலா வந்து அந்த பாகிஸ்தான் அந்த மிஷினை வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண போனவங்க ரெண்டு பேர், ஒருத்தரை தான் வந்து இப்போ சல்மான் காப்பாத்திட்டு வந்து அவர் வந்து செத்துட்டாரு. இன்னொருத்தர் வந்து தப்பிச்சு போய் ரஷ்யாவில் இருக்கார். இப்போ அவரை கொலை பண்ண போறாங்க, ஸோ அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சல்மான் கான் அவரை காப்பாற்ற போறாரு. அவரை காப்பாத்திடுறாரு. எங்கே என்னன்னா, சல்மான் கானை பிடிச்சிடுறாங்க. சல்மான் கானை பிடிச்சிட்டு போய் வில்லன் வழி நிறுத்துறாங்க. வில்லன் யாருன்னா, இம்ரான் ஹாஷ்மி. அவர் வந்து பாகிஸ்தானோட முன்னாள் ஐஎஸ்ஐ ஏஜெண்டாக வர்றாரு. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது கட்ரினா வந்து, அதாவது இவரோட ஒய்ஃப் வந்து அவங்க விருப்பப்பட்டு பாகிஸ்தானுக்கு வேலை பார்க்கல. சல்மான் கானோட பையனை வந்து பணயமாக வச்சு வற்புறுத்தி வேலை பார்க்க வச்சுருக்காங்க அப்படின்றது அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் இம்ரான் ஹாஷ்மி வந்து மிரட்டி சல்மான் கானையும் கட்ரினாவையும் இஸ்தான்புலுக்கு வர வச்சு அங்கே வந்து ஒரு ப்ரீஃப் கேஸ் திருடிட்டு வரணும், ஏன்னா ப்ரீஃப் கேஸ்ட்டு ஏதோ ஒரு கோடு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை திருடிட்டு வர சொல்கிறாங்க. சல்மானும் அவரோட அந்த ரா டீம் உதவியை வச்சு திருடிட்டு வந்து கட்ரினாட்டு கொடுக்குறாங்க. கட்ரினா போய் இம்ரான் ஹாஷ்மிகிட்ட கொடுக்குறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் இந்தியா வந்து சல்மான் கானை தேச துரோகின்னு அறிவிச்சிருது. பாகிஸ்தான் வந்து கட்ரினாவை தேச துரோகின்னு அறிவிச்சிருது. பாகிஸ்தான்ல சல்மான் கான் பிடிச்சு ஜெயிலில் போட்டுறாங்க. அப்புறம் இதுல வந்து ஏன் வந்து இம்ரான் ஹாஷ்மி இதெல்லாம் பண்றாருன்னா, அதுக்கு ஒரு காரணம் ஃபிளாஷ்பேக் இருக்குது. என்னன்னா வந்து முதல்ல வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் சமாதானமாகறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சைன் பண்ண போறாங்க. இம்ரான் ஹாஷ்மி வந்து அதை தடுக்கணும்னு பாக்குறாரு. அதை தடுக்கணும்னா, இப்போ இந்திய ராணுவ அதிகாரி ஒருத்தர் செத்தா அதை தடுத்துரும்னு நினைச்சு கொலை பண்ண ட்ரை பண்றாரு. அந்த நேரத்துல சல்மான் கானும் கட்ரினா கைஃப்பும் அவங்கள காப்பாத்துறதுக்கு, அந்த ராணுவ அதிகாரியை காப்பாத்த ட்ரை பண்ணும் போது ஒரு ஐஎஸ்ஐ ஏஜென்ட் ஒரு பெண்மணியை கொல்றாங்க. அந்த பெண்மணி யாருன்னா, இம்ரான் ஹாஷ்மியோட மனைவி. அந்த டயத்துல அந்த பெண்மணி கர்ப்பமா இருந்திருக்காங்க. இப்படி ஒரு ஃபிளாஷ்பேக் வருது. அப்புறம் இதுல இன்னொரு அடுத்த கட்டம் என்னன்னா, பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர், இதுல பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரா சிம்ரனை காட்டுறாங்க. சிம்ரனை இம்ரான் ஹாஷ்மி கொல ட்ரை பண்றாரு. இப்ப சல்மான் கான் வந்து அவரு ஜெயிலிருந்து வெளியே வரணும். அவரு வந்து தேச துரோகின்னு அவருக்கு பட்டா இருக்கு, கட்ரினாவுக்கும் பட்டா இருக்கு. இந்த ரெண்டையும் பொய்யாக்கணும், சிம்ரனை காப்பாற்றணும். இதுதான் வந்து கதை.
இதுல வந்து ஷாருக் கான் வருவாரு, ஷாருக் கான் ஒரு சீனுக்கு வந்து வருவாரு, ஃபைட் சீன், அதுவும் நல்லா இருக்கும். அப்புறம் கிளைமேக்ஸ்ல எனக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் ரெண்டு பேரும், ஹிருத்திக் ரோஷன், அசுதோஷ் ராணா, ரெண்டு பேருமே வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வருவாங்க. இந்த படம் வந்து ஃபுல்லாமே வந்து பாகிஸ்தான்ல நடக்கிற மாதிரி தான் வந்து இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல என்னன்னா, பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரியும், இந்தியா கிட்ட நட்பை எதிர்பார்க்குற மாதிரியும் கதையை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதுல வந்து அந்த பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ ஏஜென்சியே வந்து இந்தியாவை நேசிக்கிற மாதிரியும், இந்தியா வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்க, இதில் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் போயிருக்கு. அதாவது ஒரே ஒரு முன்னாள் ஐஎஸ்ஐ ஏஜென்ட், அவர் தான் எம்ரான் ஹாஷ்மி வில்லன், அவர் வந்து இந்தியாவையே அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர், அவர் தான் அந்த படத்தோட வில்லன். அவர் வந்து என்னன்னா, கிளைமேக்ஸ் அவர் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் பாகிஸ்தான்ல இருக்கிற கோர்ட்டே வந்து அவருக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி படத்தை அமைச்சிருக்காங்க. இதுல படத்தோட மெயின் சப்ஜெக்ட் என்னன்னா, பாகிஸ்தானோட பிரதமராக இருக்கக்கூடிய சிம்ரன் வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்கள கொல்றதுக்கு அந்த முன்னாள் ஐஎஸ்ஐ ஏஜென்ட் அவர் இம்ரான் ஹாஷ்மி, அப்புறம் பாகிஸ்தான் ராணுவம் முழுவதும் அவங்களுக்குள்ள ட்ரை பண்ணுது. அவங்கள காப்பாத்துறதுக்கு ராஜ் ஏஜென்டான சல்மானும் பணம், அதே மாதிரி அங்கிருக்கிற ஐஎஸ்ஐ ஏஜென்ட்ல ஒருத்தர் அப்ரார் அப்படின்னு ஒரு கேரக்டர், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிம்ரனை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. இதான் வந்து கதை, மெயின் தீம் ஆஃப் த ஸ்டோரி. இது என்னன்னா, இப்போ இந்த படம் என்னன்னா, இப்போ பாகிஸ்தான் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஜெயிச்சா பாகிஸ்தான் ஃபேன்ஸ் எல்லாம் தில் தில் பாகிஸ்தானுக்கு எத்துவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த படம் அமைஞ்சு போச்சு. ஆக்சுவலா இந்த படம் வந்து இந்தியாவை பத்தி பெருசா எதுவும் இல்ல, இந்தியாவை பத்தி அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் வந்து அன்பை இந்தியா மேல அன்பை காட்டுது, இந்தியா வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. கொண்டு போய் முடிக்கல, அந்த மாதிரி கதை நகருது. அப்புறம் இந்த படத்துல வர சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மிஷின் இம்பாசிபிள் அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. என்னன்னா, டாம் குரூஸ் வந்து உண்மையாலுமே சண்டை போடுவார், இதுல வந்து சல்மான் கான் ஸ்லோவா பண்ணிட்டு அப்புறம் வீடியோ எடிட்டர் சொல்லி 2x அந்த ஸ்பீட்ல ஓட்டி பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த டவலை கட்டிட்டு பொண்ணுலாம் அந்த சண்டை கட்டுற மாதிரி ஒரு சீன் வரும், அதுவும் நல்லா இருக்கும். இதுல வந்து ஒரு பில்டிங் ஒன்று வெடிக்கிற மாதிரி சீன், அதாவது பில்டிங் அது என்னன்னா, அந்த ஃப்ளோரே வந்து வெடிச்சு தர வெடிக்கிற மாதிரி சீனு. அதில் என்னன்னா, அந்த ஃப்ளோரே வெடிச்சு செதறது இல்லை, பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும், அது எதுவுமே ஆகாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், மேபி இது வந்து இவங்க பார்க்காம விட்டாங்களா இல்லை யாரும் பார்க்க போறாங்கன்னு நினச்சி விட்டாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த சல்மான் கான் வந்து அந்த படத்தில் வந்து அந்த தாவர மாதிரி சீன் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட் சீன் ஒன்று வரும், இதில் எல்லாமே வந்து சல்மான் கான் வந்து ஸ்பைடர் மேன், சூப்பர் மேன் இவங்களை எல்லாமே பீட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு. இதில் அந்த பிளாஸ்ட் ஆகிற அந்த சீன் இருக்குல்லங்க, அதில் என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஸ்டில்லில் இமேஜில் வந்து அந்த ஃபயர் டிசைன்லாம் வரும்ல, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் சல்மான் கானோட ஆக்டிங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது இப்போ ஒரு தூங்கிட்டு இருக்காரு எழுந்திரிச்சு நடினா எப்படி நடிப்பாங்க அந்த மாதிரி இருந்தது. கட்ரினாவுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்டிங்குமே இப்போ புதுசாக ஒருத்தவங்க நடிக்க வர்றாங்க, அவங்களுக்கு வந்து நடிக்க திறமை இல்லை, அப்போ திறமை இல்லைன்றதை வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணி நடிக்க வைக்கிறோம், அதையும் மீறி வெளியில் தெரிஞ்சுதான் இப்போ இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து கட்ரினாவோட ஆக்டிங்குமே இருக்கும். அப்புறம் இந்த படத்தில் பிரபுக்கா நாம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல, ஏன்னா படம் நடக்கிறது பாகிஸ்தான்ல, கதை நடக்கிறது பாகிஸ்தான்ல, சம்மந்தமே எல்லாம் இந்த பாட்டை வச்சு இந்த பாட்டு கேட்கறதுக்கும் நல்லா இல்லை. ஓவராலா இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படம் வந்து நல்லா இருக்கு. அதாவது என்ன இப்படி சொல்லிட்டு நல்லா இருக்குன்னா, அதாவது எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாம படத்தை போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நல்லா இருக்கும், செம ட்ரீட். இதே வந்து இந்த டைகர் ஜிந்தாஹே அப்புறம் வார் பதான் இந்த மூணு படத்தையும் பார்த்துட்டு இதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு எதிர்பார்த்து போய் பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். அப்புறம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கான படம், நல்லா இப்போ இந்த போர் சம்மந்தமான விஷயங்கள், இந்த ரா சம்மந்தமான விஷயங்கள்லாம் போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஏன்னா வந்து இந்த படம் அதுக்காக எடுக்கலை. இதில் வந்து என்ன சொல்கிறதுன்னா, இப்போ வெப்சீரீஸில் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய ஸ்பை மூவிஸ் ஆக்ஷன் மூவிஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் எவ்வளோ பெரிய குப்பையோ, அந்த குப்பையை பார்த்தா உங்க அறிவு எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுமோ அதை விட அதிகமாக உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தா டேமேஜ் ஆகும். ஸோ இது உங்களுக்கான படம் இல்லை, இது முழுக்க முழுக்க
என்டர்டைன்மெண்ட்டுக்காக படம் பாக்குறாங்களோ அவங்களுக்காக எடுக்கப்பட்ட படம்.